காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட துணை வட்டாட்சியர்களுக்கு வட்டாட்சியர் பதவி வழங்கவும், தகுதி வாய்ந்த வருவாய் உதவியாளர்களுக்கு துணை வட்டாட்சியர் பதவி உயர்வு வழங்கவும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அப்போது வேறு மாவட்ட வட்டாட்சியர்களை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நியமிப்பது நீதிமன்ற வழிகாட்டுதல்களை மீறுவது போல் உள்ளதாகவும், பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு உருவாக்கப்பட்ட நில எடுப்பு வட்டாட்சியர் பணிகளில் 31 பணியிடங்களில் மற்ற மாவட்டங்களிலிருந்து வட்டாட்சியர்களை மாவட்ட நிர்வாகம் நிரப்புவதை கைவிடக் கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே திமுகவினரின் தூண்டுதலால் பாதை அமைப்பதற்காக பட்டா நிலத்தில் இருந்த பயிர்களை அதிகாரிகள் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அமைச்சர் கணேசனின் சொந்த ஊரான கழுதூரில் திமுக நிர்வாகி ஒருவரின் நிலத்திற்கு செல்ல பாதை அமைப்பதற்காகவே ஓடை அருகில் இருந்த விவசாயி தங்கராசு என்பவரின் பட்டா நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காசோள பயிர்களை அளித்துள்ளனர். விடிய ஆட்சியில் திமுக நிர்வாகிகளின் தூண்டுதலால் பயிர்களை அளித்துள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை கோயிலுக்கு கிரிவலம் மற்றும் தியானத்திற்காக ஜப்பான் நாட்டிலிருந்து வந்த சடோசி மினட்டா என்ற 62 வயது முதியவர் காணாமல் போன நிலையில் அவரை தேடி வருகின்றனர். அவர் எங்காவது தியானத்தில் அமர்ந்துள்ளாரா அல்லது அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா என்ற கோணத்தில் 2500 ஏக்கர் பரப்பளவு உள்ள வனப்பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் போலீசார் தேடி வருகின்றனர்.